நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல தெரியாத தகவல்கள்லாம் நம்ம தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானத்தை போலே படத்தோட சக்சஸ் மீட், அதாவது 175 days வந்து தாண்டி ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த 175 days வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடினாங்க. அந்த ஃபங்க்ஷனில் செலிப்ரிட்டியில் என்ன பேசுனாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து நம்ம தொடர்ந்து சில எபிசோடு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்டர் நெப்போலியன். இவர் என்ன ஸ்டேஜில் பேசினார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். வானத்தை போலே கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 2014 January அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் பட்டி தொட்டி எல்லா தியேட்டர்லையும் வந்து ஒரு பம்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். வானத்தை போலே அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இப்பவும் பார்த்தாலும் ஒரு எவர்கிரீன் படம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு வந்து இந்த பாட்ஷா, படையப்பா, முத்து அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டகரி படம்லாம் வந்துச்சோ, அதே மாதிரி சரத்குமாருக்கும் சூரிய வம்சம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமிலி சென்டிமெண்டான ஒரு படத்தை கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நம்ம புரட்சி கலைஞர் அவர்களுக்கும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக கொடுத்துருந்த படம் தான் வந்து வானத்தை போலே. மோஸ்ட்லி வந்து எல்லா ஊர்லேயும் வந்து பயங்கரமாக பட்டையை கிளப்பிட்டு இருந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்தவர் வந்து கலைஞர் அவர்கள். அவரும் வந்து நிறைய பேசியிருந்தார். அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வரப்போகிற எபிசோட்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு வருவோம். ஆக்டர் நெப்போலியன் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2000s வந்து இப்படி ஒரு படம் வந்து பயங்கரமாக வெற்றி அடைஞ்சதே பெரிய சாதனை தான். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து ஒரு படம் வந்து 50 days ஓடுறதே அப்படிங்கறதே பெரிய விஷயம். எதற்காக நான் அப்படி சொல்றேன் அப்படினு கேட்டிங்கனா, இப்போ நிறைய வந்து கேபிள் டிவி, 3D VCD இப்படி நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்துடுச்சு. சோ அதெல்லாம் வந்து படத்துக்கு பெரிய லாஸா தான் இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி நேரத்துல இப்படி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம் வந்து பட்டு தொட்டி எல்லாம் பயங்கரமா பட்டையை கிளப்பிட்டு இருக்கு அப்படின்னா, அது உண்மையிலேயே வந்து புரட்சி கலைஞர் அவரோட ரசிகர்கள் தான் முக்கிய காரணம். அந்த அளவுக்கு இந்த படத்தை பயங்கரமா கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இதெல்லாம் கேட்கறப்ப வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு படம் வந்து 175 days வந்து இன்னைக்கு சக்சஸ் மீட் வச்சிருக்காங்க. இதை தாண்டியும் இந்த படம் இன்னும் ஓடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆக்டர் நெப்போலியன் சொல்லி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இனி வரப்போற படங்களும் வந்து பயங்கர வெற்றி அடையணும். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கும் டைரக்டர் விக்ரமன் சார் அவர்களுக்கும் வந்து நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆக்டர் நெப்போலியன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலில் போடுற வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும்.